பூமிக்குள்ளிருந்து வெளிப்பட்ட பொக்கிஷங்கள் ஸ்ரீ சுமதேந்திர தீர்த்தர் முகாமிட்டுள்ள இந்த பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது சஞ்சார காலத்தில் மூன்று முறை விஜயம் செய்துள்ளதாக வரலாறு கூறுகிறது அப்படி ஒரு சமயம் வந்திருந்த போதுதான் ஸ்ரீமடத்திற்கு நீர் கொண்டு வரும் சிஷ்யன் வெங்கண்ணா வெகுளியாக ஒன்றை கேட்டான் ஸ்ரீ ராகவேந்திரர் பாட பிரவச்சனம் செய்யும் போது பல முறை மோக்ஷம் குறித்தும் மோக்ஷ சாதனத்திற்கான வழிகளை குறித்தும் கோருவதை போகையில் வருகையில் கேட்டிருக்கிறான் மோக்ஷம் என்பது ஏதோ பெரிய விஷயம் என்று உணர்ந்திருக்கிறான் ஒரு நாள் எல்லோரும் கூடியிருக்கையில் வெங்கண்ணாவும் வெகுநேரம் நின்றிருந்தான் என்ன வேண்டும் வெங்கண்ணா ஏதோ கேட்க தயங்குகிறாய் போலிருக்கிறதே என்றார் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆமாம் எனக்கு மோட்சம் வேண்டும் என்று அப்பாவியாய் கேட்டதும் கூடியிருந்தோர் திகைத்தனர் சுவாமிகள் என்ன பதில் சொல்ல போகிறாரோ என தமக்குள் படப்படுத்தனர் நாளை இங்கே பெரிய யாகம் நடக்க போகிறதல்லவா அப்போதுவா என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதற்கேற்ப அடுத்த நாள் வந்த வெங்கண்ணனை பார்த்து இதோ இந்த அக்னியில் குதி என்றதும் மோட்சத்திற்கு வேறு மார்க்கமில்லையா என்று கேட்காமல் உடனே குதித்தான் பாருங்கள் அதுதான் பக்தி திடமான குரு பக்தி அவ்வாறு மோக்ஷத்திற்கு சென்றதை ஸ்ரீ ராகவேந்திரர் எவ்வாறு உறுதிப்படுத்தினார் என்பதை எல்லாம் முதல் பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா அப்படி அந்நிகழ்வு நடந்த இடம் சித்தல் துர்கா அல்லது சித்ரதுர்கா அந்த சித்தல் துர்காவில்தான் ஸ்ரீ சுமதேந்திரர் தற்போது முகாமிட்டிருந்தார் இன்றும் சித்தல் துர்கா செல்பவர்கள் அஹ் வெங்கண்ணன் மோக்ஷத்திற்கு சென்ற இடத்தை அதாவது யாகம் நிகழ்ந்த இடத்தை காணலாம் சாலையை ஒட்டி தகவல் பல பலகையுடன் கூடியுள்ள சிறிய பகுதி அது அந்த வெங்கண்ணனின் பெயரன் இந்த ராகப்பா அந்த ராகப்பாவின் வரவிற்காகத்தான் ஸ்ரீ சுமதீந்திரர் தற்போது ஸ்ரீமடத்தில் காத்து கொண்டிருந்தார் ஸ்ரீ ராகவேந்திரரின் அன்பிற்கு பாத்திரமான வெங்கண்ணனின் பேரன் என்பதால் ராகப்பா மீதும் கொஞ்சம் அதிகமான வாஞ்சை காட்டினார் ஸ்ரீ சுமதீந்திரர் வந்தால் தகவல் சொல்லுங்கள் என்பதை வைத்து ராகப்பா இல்லத்திற்கே ஆள் அனுப்பின ஸ்ரீமடத்த சிஷியர்கள் ஸ்ரீமடத்தில் தியா திரளான ஜனங்கள் கூடியிருந்தனர் ஸ்ரீ மூலராமர் பூஜையை காண வேண்டும் என பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தனர் ஆனால் அதற்கு இன்னமும் நேரம் இருந்தது முந்தைய நாள் இரவு வெகு தாமதமாக இல்லத்திற்கு சென்றிருந்த ராகப்பாவும் சேதி வந்ததனால் ஸ்ரீமடத்திற்கு ஓடோடி வந்து ஸ்ரீ சுமதீந்திரரை நமஸ்கரித்து எழுந்தார் ராகப்பா வா அவசரமாக அழைத்தீர்களாமே சுவாமி ஆமாமப்பா உன் தாத்தா கேட்டதை ஸ்ரீ ராகவேந்திரர் நிறைவேற்றினார் இப்போது நான் உனக்கொரு பணியை தரப்போகிறேன் அதை நீ நிறைவேற்ற வேண்டும் சுவாமி பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்கிறீர்கள் பணியை கூறுங்கள் உடனே நிறைவேற்றுகிறேன் வெளியே செல்வோம் அங்கு எல்லோர் எதிரிலும் கூறுகிறேன் ஸ்ரீ சுமதீந்திரர் பூஜா மண்டபத்திற்கு வந்ததும் அனைவரும் எழுந்து நின்றனர் எல்லோரையும் அமருமாறு சைகை செய்து ராகபாவை அழைத்து எதையோ கூறிவிட்டு பக்தர்களை நோக்கி பேச ஆரம்பித்தார் மகாஜனங்களே இந்த சித்தல் துர்கா நகரம் மிகவும் பழமையானது மிகவும் புனிதமானது துவாபர யுகத்திலே பஞ்ச பாண்டவர்கள் இங்கே வாசம் செய்திருக்கிறார்கள் அப்போது இப்பகுதி ஹிடிம்பவனமாக இருந்தது ஹிடிம்பாசுரன் என்பவன் இப்பகுதியை ஆண்டபோது நல்லவர்க்கெல்லாம் தீது செய்து வந்தான் இது குறித்து பாண்டவர்களிடம் சாதுக்கள் எல்லாம் முறையிட்டபோது பீமன் ஹிடிம்பாசுரனுடன் யுத்தம் செய்து அவனை வென்றான் அவன் தங்கை ஹிடிம்பியை ஹடிம்பியை கரம் கடோத்கஜனை ஈன்ற தலம் இது இத்தலத்திற்கு வந்த பின் இரு தினங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு கனவு வந்தது கனவில் வந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர் அவரால் பூஜிக்க பெற்று வந்த அவராலேயே நிர்மாணிக்கப்பட்ட இதோ இந்த சிறு பிருந்தாவனத்தை இது காரும் எமது குருமார்களால் பூஜிக்கப்பட்டு வந்த இந்த பிருந்தாவனத்தை எமது சஞ்சாரங்களின் போது எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்ற இந்த பிருந்தாவனத்தை இத்தலத்திலேயே எம்மை விட்டு செல்ல சொல்லியிருக்கிறார் என்றதும் குருராஜா குருராஜா என்று பக்தர்கள் கரகோஷமிட்டனர் ஆத்மார்த்தமாக கேட்டால் கேட்டதை கொடுக்கும் இந்த தலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் தாமே செய்து பூஜித்து வந்த இப்பிருந்தாவனம் நிலை கொள்ள இருப்பதற்கு நீங்கள் செய்துள்ள புண்ணியமே காரணம் என்றதும் மீண்டும் கரகோஷம் எழுந்தது இதுவன்றி இன்று இன்னொரு அதிசயமும் இங்கே நிகழ இருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திரர் கனவில் வந்த அடுத்த நாள் அதாவது இன்று அதிகாலை ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவும் கனவில் வந்தார் அவர் எனக்கிட்டுள்ள கட்டளையை இன்று நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கே மிகவும் ஆவலாய் இருக்கிறது அந்த பொக்கிஷங்களை காண யாமும் ஆர்வமாய் உள்ளோம் இதோ ராகபாவும் ஆட்களுடன் வந்தாயிற்று என்றதும் அனைவரும் ராகப்பாவையும் நிலத்தை தோண்டுவதற்கான ஆயுதங்களுடன் சில ஆட்கள் வந்துள்ளதையும் நோக்கினர் ஸ்ரீ சுமதீந்திரர் இருக்கையை விட்டு எழுந்து நடந்து வெளியே சென்று நின்று ராகப்பா இங்கே வா என்று அழைத்து ஓரிடத்தில் வட்டம் போட்டு இந்த இடத்தை அகழ்ந்தெடுக்க வேண்டும் என்றதும் ஆட்கள் தோண்டுவதற்கு துவங்கினர் ஆழம் வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் சுவாமி என்றார் ஆட்கள் இங்கே பாருங்கள் சுவாமி ஏதோ விக்கிரகம் இருக்கிறது என்றதும் ஸ்ரீ சுமதீந்திரர் ஓரடி அடி உள்ளிறங்கினார் அங்கே ஒரு சிலை இருந்தது ஆஹா ஆஹா ராமா ராமா என்று விக்கிரகத்தை எடுத்து தலை மீது வைத்து வெளிவந்து காண்பித்த போது அந்த ஸ்ரீ ராம விக்கிரகத்தை தரிசித்த பக்தர்கள் எழுப்பிய கோஷம் சித்ரதுர்காவையே அதிர செய்தது இன்று இத்துடன் போதுமப்பா வெளியே வாருங்கள் சமஸ்தான பூஜைக்கு ஆகிறது நாளை காலை மீண்டும் மீண்டும் தோண்டுவதை தொடருவோம் என்று ராகப்பா உள்ளிட்டோரிடம் கூறி மகாஜனங்களே இன்னமும் பாக்கி இருக்கிறது இன்றைய தினம் ஸ்ரீமடத்து பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா நிகழ்வுகளையும் காணுங்கள் மீண்டும் நாளை காலை இங்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை காவல் காக்க குறை நாளும் இரவும் சுழற்சி முறையில் காவல் காக்க பொதுமக்கள் யாரையும் அருகில் செல்லாமல் தடுக்க தகுந்த ஆட்களை போடுமாறு கூறி ஸ்ரீமடத்தின் முகாமிற்கு சென்றார் ஸ்ரீ சுமதீந்திரர் அன்றைய தின பூஜையில் அந்த ராம விக்கிரகத்திற்கு சிறப்பான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன அன்று மாலை ஸ்ரீ சுவாமிகள் உரை நிகழ்த்துகையில் மறுநாள் அங்கு நிகழப்போகும் அற்புதத்தை காண அனைவரையும் அழைத்தார் சித்ரதுர்கா முழுக்க அன்றெல்லாம் அதே பேச்சாக இருந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ யோகீந்திரர் ஸ்ரீ சுரேந்திரர் இங்கு வந்துள்ள ஸ்ரீ சுமதீந்திரர் எல்லாம் எத்துணை இடங்களுக்கு இந்த புனிதமான பிருந்தாவனத்தை எடுத்து சென்றிருப்பர் பூஜித்திருப்பர் அப்படிப்பட்ட பவித்திரமான பிருந்தாவனம் நம் ஊரிலேயே இருக்க வேண்டும் நிலைக்க வேண்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரரே ஸ்ரீ சுமுதேந்திரர் கனவில் தோன்றி அருளியிருக்கிறார் என்றால் நாமும் நம் சந்ததியரும் இந்த சித்திரதுர்காவும் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி பேசி பேசி மாய்ந்து போயினர் இன்று ஸ்ரீ ராமர் வந்தார் நாளை யார் வருவார் சொல்லும் பார்ப்போம் என்றார் ஒருவர் ஸ்ரீ லக்ஷ்மண் ஸ்ரீ சீத்தை ஹனுமன் வெளிப்படுவாரோ என்று தயங்கி தயங்கி கூறினார் இன்னொருவர் படலாம் வெளிப்படலாம் எல்லாம் விடிந்தால் தெரிந்துவிட போகிறது என்று ஊர் மக்கள் நிறையவே பேசிக்கொண்டனர் மறுநாள் காலை ஊரே சுறுசுறுப்பாக இருந்தது வாத்திய கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன பெரிய வட்டமாக போட்டு யாரும் அதை தாண்டி உள்ளே வரக்கூடாது என ஊர் பெரியவர்கள் வரைமுறை செய்து கொண்டிருந்தனர் முதல் தினமே சேதி தெரிந்து விட்டமையால் துர்காவிற்கு அருகில் உள்ள இடத்தில் இருந்தெல்லாம் திரளான பக்தர்கள் அங்கு நிகழ போகும் அதிசயத்தை காண வந்த வண்ணம் இருந்தனர் ஸ்ரீ ஸ்ரீ சுமதீந்திர தீர்த்தர் கி ஜெய் என்னும் கோஷம் எதிரொலிக்க ஸ்ரீ சுமதீந்திரர் அங்கே வந்து கொண்டிருந்தார் பண்டிதர்கள் ஸ்ரீ ஹரிவாயு ஸ்துதியை புனச்சரணம் செய்து கொண்டிருந்தனர் வேத விற்பனர்கள் பலமா பவமான சூக்தத்தை தியானித்துக் கொண்டிருந்தனர் ராகப்பா ஆட்களை உள்ளே இறங்க சொல்லப்பா நானும் தொடர்ந்து உள்ளே வருகிறேன் சுவாமி சுவாமி தாங்கள் எதற்கு உள்ளே நாங்களே தோண்டி வருகிறோம் என்றவாறு முதல் நாள் தோண்டிய அகன்ற குழிக்குள் ஆட்கள் இறங்கியதை விட அதிக வேகத்தில் வெளியே வந்தனர் முகமெல்லாம் வெளியியபடி இருந்தது ஏனப்பா என்னாயிற்று ஏன் வந்துவிட்டீர்கள் சாமி சாமி பெரிய சர்ப்பம் உள்ளே படுத்திருக்கிறது சாமி நேற்றிரவெல்லாம் காவலுக்கு ஆட்கள் இருந்தார்களே எப்படி வந்திருக்க முடியும் என்று யாக ராகப்பா யோசித்தார் ஸ்ரீ சுமதீந்தர் தியானித்து மந்திராட்சதையை உள்ளே போட்டதும் அந்த மிக பெரிய சர்ப்பம் வெளியே வந்து யாருக்கும் தொந்தரவு தராமல் சரசரவென அங்கிருந்து ஊர்ந்து சென்றது சரி சரி இப்போது இருங்குங்களப்பா என்றவாறு அவர்கள் பின்னே ஸ்ரீ சுமதீந்திரரும் இரண்டடி எடுத்து வைத்து சமதளத்தில் இருந்து ஓரடி எடுத்து வைத்து அந்த குழியின் ஆரம்பத்தில் நின்று உள்ளே நிகழ்வதை பார்த்தார் சற்று அகழ்ந்ததும் சுவாமி சுவாமி இங்கே பாருங்கள் அற்புதமான கிருஷ்ண விக்கிரகம் என்று ஸ்ரீ சுமதீந்திரரிடம் வந்து தந்தனர் ராமராயிற்று கிருஷ்ணராயிற்று மேலும் தோண்டுங்களப்பா என்றார் ஸ்ரீ சுமதீந்திரர் மேலே பவமான சுத்தமும் ஸ்ரீ ஹரிவாயு ஒழித்து கொண்டிருந்தது இன்னமும் சற்றே அகழ்ந்ததும் கருமையான ஒரு கற்சிலை தட்டுப்பட்டது சுற்றிலும் இருந்த மண்ணை அகற்றிய போது ஆஹா ஆஹா எத்தனை சுந்தரமான ரூபம் என்று வியந்து ஸ்ரீ சுமதீந்திரரிடம் காண்பித்தனர் சுவாமி சுவாமி இதுக்காறும் நாம் பார்த்திராத வகையில் இருக்கிறதே சுவாமி என்றார் ராகப்பா ஆமாம் இது விசேஷமானதுதான் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருந்தால் ஒரு மணிதானே சுவாமி வாளில் இருக்கும் இதிலே ஐந்திருக்கிறதே சுவாமி ஆமாம் இது அபூர்வமானது எங்கும் காண கிடைக்காதது என்று சொல்லி ஸ்ரீ சுமதீந்திரர் அந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகத்தை மிகவும் கூர்ந்து நோக்கினார் தமக்குள்ளே ஒருமுறை சிலிர்த்து கொண்டார் கண் மூடி கை கூப்பி வணங்கினார் ஆஹா அஹா எப்பேற்பட்ட விக்கிரகம் இது மெதுவாக வெளியே எடுத்துக்கொண்டு வாருங்களப்பா என்று சொல்லி ஓரடி மேல் வைத்து வெளிவந்தார் ஸ்ரீ சுமதீந்திர சொல்ல போகும் செய்திக்காக ஜனங்கள் எல்லோரும் ஆர்வமாக காத்திருந்தனர் மகாஜனங்களே நேற்று ஸ்ரீராமர் கிடைத்தார் இன்று ஸ்ரீ கிருஷ்ணர் கிடைத்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராகப்பா ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகத்தை வெளியில் கொண்டு வந்து காட்டிய போது உற்சாக கூச்சல் அங்கே கரை புரண்டோடியது மகாஜனங்களே இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எடுப்பதற்கு முன்பு இதன் மீது கிருஷ்ண சர்ப்பம் இருந்தது எம்மை மெய் மெய் சிலைக்க வந்தது காலிங்கன் மீது நர்த்தனமாடியவனின் மீது படுத்திருந்த நாகம் யாம் வேண்டியதும் உங்கள் கண் எதிரிலேயே வெளியில் சென்றதல்லவா அதன் பின்பு இன்னொரு சிலை கிடைத்தது பாருங்கள் அது எங்குமே காண கிடைக்காதது சற்றுக்கெல்லாம் ஆட்கள் அந்த அற்புதமான சிலையை மேலே கொண்டு வருவார்கள் அதை பார்ப்பதற்கே நாம் எல்லாம் எத்தனையோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றதும் எல்லோருக்கும் ஆவல் இன்னமும் அதிகமானது வாலிலே ஐந்து மணியுடன் கம்பீரமாக வெளிவந்த அந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் வெளியே தெரிந்ததும் பண்டிதர்களும் வேத விற்பன்னர்களும் ஸ்ரீ ஹரிவாயு ஸ்துதியையும் பவமான சூத்தத்தையும் உச்சஸ்தாயியில் பாராயணம் செய்து முடித்தனர் ராகப்பாவும் ஸ்ரீமடுத்த சிஷ்யர்களும் நீர் கொணர்ந்து அந்த சிலையின் மீதி இருந்த மண்ணையெல்லாம் போக்கியபோது அது மேலும் பளபளத்தது ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகத்தின் மீதிருந்த மண் துகள்களை எல்லாம் வஸ்திரத்தால் ஒற்றி எடுத்த கண்ணில் ஒற்றி கொள்ளும் வண்ணம் விக்கிரகத்தின் லாவண்யம் இருந்தது அன்றைய தினம் சமஸ்தான பூஜையில் ஸ்ரீ ராமருடன் ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகத்திற்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன வாலிலே ஐந்து மணியுடன் கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகமும் மேடையில் வைக்கப்பட்டிருந்தது அன்றைய தினம் மாலை பூமிக்குள்ளிருந்து கிடைத்த விக்கிரகங்களைப் பற்றிய ருச்சிகரமான தகவல்களை கூறுவதாக ஸ்ரீ சுமதீந்திரர் கூறியதும் மாலை எப்போது வரும் என்று ஸ்ரீமடத்தை சேர்ந்தோர் உட்பட அனைவரும் ஆவலாக காத்திருந்தனர்